அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். சமீப காலமா ஆண்கள் பெண்கள் இருவரும் ரொம்ப அவஸ்தப்படக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செக்ஸ்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் அதனால ஏற்படக்கூடிய சிக்கல்களும். இது ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே இந்த செக்ஸ்ல வந்து ப்ராப்ளம் இருந்துட்டே தான் இருக்கு. இது ஒன்னொன்னா பாக்கலாம் என்னென்ன அப்படின்ட்டு. மன ரீதியான பாதிப்புகள், அதாவது பயம், கவலை, அறியாமை, வெறுப்புணர்ச்சி, இதனால செக்ஸ்ல வந்து ஏற்படக்கூடிய திருப்தியின்மையினால பின்னாடி மனநோய்கள் வந்து உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு. மனநோயும் செக்ஸ் குறைபாடும் உன்னோட ஒண்ணு நெருங்கிய தொடர்பு உள்ளது வந்து நல்லாவே புரிஞ்சுக்கும். அடுத்தது உடல் உறுப்புல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னன்னு பார்க்கலாம். ரத்த குழாய் சம்பந்தப்பட்ட நோய்கள், நாளமில்லா சுரப்பி குறைபாடுனால வரக்கூடிய நோய்கள், தைராய்டு சுரப்பு, ஆண் பெண் ஹார்மோன் சுரப்பு, பிபி, சுகர், இதெல்லாம் வந்து முக்கிய காரணம். அதாவது சக்கர நோய் அதிகமா இருந்தாலும் சரி, ரத்த கொதிப்பு அதிகமா இருந்தாலும் சரி, அது கண்டிப்பா செக்ஸ் லைஃப்ல சேஞ்சஸ் வந்து ஏற்படுத்தலாம். அது ஆணாகட்டும் அது பெண்ணாகட்டும். இப்போ ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளை நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே எல்லாரும் சொன்னது வந்து ஆண்மை குறைவு அப்படின்னா விரைப்பு தன்மை மட்டும் கம்மியா இருக்கும் அப்படின்றதுதான். விரைப்பு தன்மை குறைபாடு மட்டுமே ஆண்மை குறைவு அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. ஒன்னொன்னா பார்க்கலாம். பொதுவா செக்ஸ்ல ஈடுபடும் பொழுது ஆணுடைய பிறப்புறுப்பு ஒரு 10 நிமிஷத்துல இருந்து 20 நிமிஷம் வரை விரைச்சி மாதிரி உள்ள நுழைச்ச உடனே ஒரு 2 நிமிஷத்துல இருந்து 3 நிமிஷம் வரை தாக்கு பிடிக்கணும். இது குறைஞ்சிருச்சு அப்படின்னா இதை வந்து விரைப்பு தன்மை குறைபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு வந்து விரைப்பு தன்மை சுத்தமா இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், டயபெட்டிஸ் அதிகமா இருந்தாலோ, அதாவது சக்கர நோய் அதிகமா இருந்தாலோ, ரத்த கொதிப்பு அதிகமா இருந்தாலோ அவங்களுக்கு விரைப்பு தன்மை இருக்கவே இருக்காது, ஈடுபாடும் இருக்காது. விந்து விரைவா வெளியேறது, அதாவது ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் சொல்லுவாங்க. பொதுவா விந்து வெளியேறதுக்கு உள்ள நுழைச்ச உடனே 1 நிமிஷத்துல இருந்து 3 நிமிஷம் வரை, ஒரு சிலருக்கு 5 நிமிஷம், ஒரு சிலர் அந்த டெக்னிக் எல்லாம் தெரிஞ்சா கொஞ்சம் எக்ஸ்டென்ட் கூட பண்ணலாம். ஆனா வச்ச உடனே விந்து வெளியே வந்தாலோ, அல்லது வைக்கிறதுக்கு முன்னாடி நுழைக்கும் பொழுதே விந்து வெளியே வந்தாலோ ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் அல்லது விரைவில் விந்து வெளியேறுது. இதுதான் வந்து மக்கள் நம்ம அவங்க பாணியில சொல்ல போறதான் நரம்பு தளர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. தேர்ட், இன்ஹிபிட்டட் ஆர்கசம் அப்படின்னு சொல்லுவாங்க. செக்ஸ் உணர்வு குறைபாடு, அதாவது அந்த ஃபுல் எரெக்ஷன் இருந்தாலும் சரி, அது உள்ள நுழைக்கும் பொழுதும் சரி, ஆனா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபீல் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து விந்து சரியா வெளிவராம இருக்கும். அவங்களுக்கு அந்த பிளஷர் சென்சேஷனே ஃபீல் பண்ண மாட்டாங்க. இது வந்து இன்ஹிபிட்டட் ஆர்கசம், செக்ஸ் உணர்வு குறைபாடுன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆண் உறுப்புல வந்து தாங்க முடியாத வலி இருக்கும். செக்ஸ் அப்படின்னாலே பயம் வந்துடும். ஏன்னா ஒவ்வொரு முறை விரைக்கும் போது எல்லாமே அவங்களுக்கு ஆண்குறியில தாங்க முடியாத வலி வந்து ஏற்படுறதுனால அவங்களை செக்ஸ்ல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டாவே இருக்க மாட்டாங்க, செக்ஸ்னாவே பயப்படுவாங்க. இது பேர் வந்து பிரியாபிசம்னு பேரு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கு நம்ம சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம்னா நல்லா இருக்கும். அடுத்தது டிஸ்பரூனியா சொல்றது. இது ஆண் உறுப்பு பெண் உறுப்பு உள்ள நுழைஞ்ச உடனே தாங்க முடியாத வலி வந்து ஏற்படும். அதாவது உள்ள நுழைச்சா மட்டும்தான் வலி இருக்கும். பிரியாபிசம்ன்றது வந்து விரைச்சாலே வலி இருக்கும். டிஸ்பரூனியான்றது வந்து உள்ள நுழைச்ச உடனே வலி இருக்கும். இதுக்கும் காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து நல்ல எஃபெக்டிவா இருக்கும். செக்ஷுவல் அடிக்ஷன், நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து செக்ஷுவல் அடிக்ஷன். எப்படி ஒருத்தர் வந்து ஆல்கஹாலிசமோ அல்லது ஸ்மோக்கோ அதை பத்தியே திங்க் பண்ணிட்டு இருப்பாங்களோ, அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து செக்ஸை பத்தி எப்பயுமே திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க. போர்னோகிராஃபி பார்க்கணும், பாக்குற பொண்ணுகள்லாம் கூட செக்ஸ் வைக்கணும், அதனுடைய துணையை வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதனால சொந்த வேலையை கூட செய்ய முடியாம டிஸ்டர்ப் ஆகும். இது வந்து இந்த செக்ஸ் அடிக்ஷன் வந்து ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே செட் ஆகும். அடுத்து செக்ஷுவல் எரோசல் டிசார்டர், செக்ஸ் கிளர்ச்சி உணவு குறைபாடு. பொதுவா சிலருக்கு வந்து செக்ஸ் உணர்வு ரொம்ப கம்மியாகவும் இல்லாமலும் இருக்கும். ஒரு சிலருக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். ஆணுக்கு செக்ஸ் அதிகமா உள்ள நிலையில சாட்டீரியாசிஸ், பெண்ணுக்கு அதிகமா இருந்தா நிம்ஃபோமேனியான்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு இந்த செக்ஸ் கிளர்ச்சி உணர்வு குறைபாடு இருக்கு அப்படின்னா அது என்ன காரணம்னு கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தாச்சுன்னா நார்மலாயிடும். இப்போ ஆண்களை போலவே பெண்களுக்கும் நிறைய செக்ஷுவல் இன்ஹிபிஷன்ஸ் வந்து வரலாம், செக்ஸ் குறைபாடுகள் வந்து வரலாம். ஆனா பெண்கள் வந்து அதை வெளிப்படுத்துறது இல்லை. இதனால பெண்களுக்கு வந்து ரொம்ப பிரச்சனை வரும். ஆனா அவங்க வந்து பெருசு பண்ண மாட்டாங்க. இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். இன்ஹிபிட்டட் ஆர்கசம், செக்ஸ் உணர்வு உன்னத நிலை அல்லது இல்லாதிருத்தல் சொல்லுவாங்க. இது வந்து பெண்களுக்கு உள்ளது. செக்ஷுவல் அடிக்ஷன், செக்ஷுவல் அடிக்ஷன் வந்து பெண்களுக்கு இருக்கலாம். செக்ஷுவல் எரோசல் டிசார்டர் இருக்கலாம். டிஸ்பரூனியா ரெண்டு பேருக்குமே இருக்கலாம். சோ அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் உங்களுக்கு செக்ஸ் ரீதியான ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க தயங்காம ஒரு கவுன்சிலர், சைக்காலஜிஸ்ட பார்த்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, எதனால அது வந்தது அப்படின்றத வந்து நீங்க தெளிவு பெற்றுட்டு அது ஒரு நோயினுடைய அறிகுறியா இருக்கு அப்படின்னா ப்ராப்பரான சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த செக்ஷுவல் இஷ்யூஸ்ல இருந்து நீங்க வெளியே வந்து சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம். சோ செக்ஸ்ல வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க தயங்கிட்டு இதை எப்படி கேட்கறது, யார்கிட்ட கேட்கறது, எப்படி ஷேர் பண்றதுன்னு தயங்காம நீங்க உங்க துணை கிட்ட பேசு. ரெண்டு பேரும் நல்லா பேசி நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு ஒரு சைக்காலஜிஸ்டையோ அல்லது ஒரு டாக்டரையோ கன்சல்ட் பண்ணி ப்ராப்பரான கைடன்ஸ் நீங்க வாங்கி உங்களுடைய செக்ஷுவல் லைஃபை நீங்க சந்தோஷமா கண்டினியூ பண்ணலாம். சந்தோஷமாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.